ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி, நீங்கள் தினத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? இன்றைக்கி என்ன பார்க்கலாம்? இன்றைக்கி டிராயிங் வரைகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சிக்கலாமா? அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்? ஃபஸ்ட்டு பென்சில், அப்புறம் ரப்பர், அப்புறம் கலர் பென்சில். இப்போ வரைகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்படியே ஒரு வட்டம் போட போகிறோம். போட்டிங்களா? அடுத்தது இப்படி வளைவாக ஒரு கோடு, இப்படி வளைவாக ஒரு கோடு. அதாவது ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. அதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஜே, லெஃப்ட் சைடு ஒரு ஜே. அப்புறம் இந்த ரெண்டு ஜேவும் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே பெருசாக அதை விட ஒரு ஜே, இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு ஜே. இப்போ இந்த ரெண்டு ஜேவும் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணியாச்சா? அடுத்தது இதை விட பெருசாக ஒரு வளைவு, இந்த பக்கம் உள்ளார பக்கம் வர மாதிரி வளைவு போட்டுக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு வளைவையும் ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணியாச்சா? அடுத்தது கை வரைய போகிறோம். அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு, அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளார ஒரு குட்டி கோடு. அது இது எப்படி இருக்குது? ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது தானே? அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பெரிய ட்ரையாங்கிள், இந்த பக்கமும் உள்ளார ஒரு குட்டி ட்ரையாங்கிள் போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கண் வரைய போகிறோம். இது புருவம். அப்படியே லைட்டாக கோடு போட்டிங்கன்னா புருவம் ஆகிடும். அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சா அது கண்ணாயிடும். மூக்குக்கும் அதே மாதிரி தான், குட்டியாக இப்படி போட்டிங்கன்னா மூக்காயிடும். அப்படியே சிரித்த மாதிரி இப்படி வளைச்சி விட்டிங்கன்னா அது என்னது? வாய். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது பிடிச்சிருக்கா? கலரிங். நம்மளுடைய ஹேர் என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும். அதனால் தலைக்கு என்ன பண்ண போகிறோம்? கருப்பு கலரை அடிக்க போகிறோம். அடிங்க அடிங்க அடிங்க, அந்த கோட்டை தாண்டி வெளியே போகாமல் அடிக்கணும். அப்படியே அழகாக முன்னால் ஒரு முடி எடி முன்னால் தொங்கிகிட்ருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ட்ரெஸ்ஸுக்கு கலர் போடலாமா? என்ன கலர்? ஆரஞ்சு. ஆரஞ்சு கலர் அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அடிக்க போகிறோம். அதாவது மேல் டாப்புக்கு. மேல் டாப்புக்கு என்ன கலர் போடுறோம்? ஆரஞ்சு கலர். இது அப்படியே அந்த கோட்டை தாண்டி வெளியே வராமல் ஜிகு 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 ஜிகுன்னு வரைய போகிறீங்க. வரைஞ்சிட்டிங்களா? இன்னும் 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 கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாயிருச்சா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸ்கர்ட்டு. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலர் போடலாமா? அப்படியே க்ரீன் கலரை வந்து ஜிகு 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 ஜிகுன்னு வரைகிறோம். ஒரு இடம் கூட விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் அப்படியே அந்த க்ரீன் கலரை ஃபில் பண்ணுறோம். பண்ணலாமா? சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணுங்கள், சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணுங்கள். பண்ணியாச்சா? இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக. ஓகே, டன், சூப்பர். இப்போ இந்த முடி ஒன்று தொங்கிட்டுருக்கிறது இதாக இருந்ததில்ல, அதனால் என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு இன்னொரு கோடை போட்டு குதிரவால் ஆக்கிட்டோம். அதுக்கும் அப்படியே பிளாக் கலர் போட்டுட்டு அந்த ரிப்பனுக்கு ரெட் கலர் போட்டுடலாம். அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? பொம்மை வந்துருச்சா? நீங்களும் சும்மா இருக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி பிடிச்சிருக்குதா நான் பொம்மை? நமக்கு வரைஞ்சி கொடுத்த ஜீவிதாக்காவுக்கு நன்றி சொல்லிடலாம். சொல்லிடலாமா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.